நீங்க ரேஷன் ஊழல் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில மக்களை பாதிக்கக்கூடிய ஊழல். இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் போய் முதல் ஒரு வாரத்துல போய் ரேஷன் கடையில் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுவும் நார்த் சென்னையில இருக்கக்கூடிய சில ரேஷன் கடைகளை எடுத்துக்கோங்க, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை எடுத்துக்கோங்க, எங்கெல்லாம் கடந்து அந்த முதல் ஒரு வாரத்துக்குள்ள பெரிய கூட்டம் முதல் மூணு நாலு நாள்ல போய் ஏன் ரேஷன் கடையில நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? மாசு கடைசியில போனா கிடைக்காது, பருப்பு கிடைக்காது, சக்கரை கிடைக்காது. ஏன் கிடைக்காது? என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, எனக்கு 2 கிலோ சக்கரை என்னுடைய என்டைட்டில்மெண்ட், இவ்வளவு கிலோ பருப்புங்கிறது என்னுடைய என்டைட்டில்மெண்ட். நான் மாசத்துல முதல் நாள் போனாலும் இருக்கணும், கடைசி நாள் போனாலும் இருக்கணும்ல? முதல் நாள் போனாலும் இருக்கணும், கடைசி நாள் போனாலும் அது என்னுடைய இது தானே, என்னுடைய பொருள் தானே. இப்ப எவ்வளவு ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளவு ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸோட என்டைட்டில்மெண்ட் என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு தானே நீங்க இன்டென்ட் போடணும், அதுக்கு தானே பொருள் வரணும். அந்த பொருள் வேற யாரும் எடுத்துட்டு போயிட முடியாதே. நான் 30ஆம் தேதி போனாலும் அந்த பொருள் இருக்கணுமே. அப்போ அது இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் இதுல நடக்கக்கூடிய ஊழல். இதுல வந்து ஒரே நிறுவனம் தான், கிறிஸ்டின்ற நிறுவனம். அதாவது இந்த ஊழல்கள்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இப்படியெல்லாம் வித்தியாசமா ஊழல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 10 பேர் சப்ளை பண்றாங்க, பருப்பு சப்ளை பண்றாங்க, சக்கரை சப்ளை பண்றாங்க. நான் நேத்திக்கு காலையில போய் சக்கரை பாக்கெட் வாங்குறேன், எங்க வீட்டுக்கு சக்கரை பாக்கெட் வாங்குறேன், 47 ரூபாய் ரீட்டைல்ல, ஹை குவாலிட்டி, அது கொஞ்சம் ஹை குவாலிட்டி சுகர், 47 ரூபாய் ஒரு கிலோ. நீங்க ரீட்டைல இன்னைக்கு கூட நீங்க வேணாலும் போய் வாங்கி பாருங்க, 45 ரூபாய், 43 ரூபாய், 47 ரூபாய், இந்த ரேட்ல தான் சக்கரை இருக்கும் கடையில நீங்க போய் வாங்குறது. அப்ப ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய பருப்பை அரசாங்கம் ஹோல்சேல்ல வாங்குறாங்க. நான் சொல்றது இப்ப ரீட்டைல் விலை, ஹோல்சேல் விலை என்னவா இருக்கும்? 2019ல், நம்ம இன்னைக்கு 2024ல இருக்கும், 2019ல் அரசாங்கம் 35 ரூபாய் 36 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. 10 பேர் போட்டி போட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. எல்லாரையும் வெளியனுப்பிட்டு ஒரே நிறுவனம் கிறிஸ்டின்ற நிறுவனத்தை கொண்டு வந்து வராங்க. 47 ரூபாய்க்கு அவங்க கிட்ட வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 47 ரூபாய்க்கு ஒரு கிலோ சக்கரை ஹோல்சேல் ரேட், 35 ரூபாய் 36 ரூபாய் மார்க்கெட் ரேட். பருப்பு நம்ம 2021ல், அதாவது நாங்க இந்த புகார் கொடுக்கும்போது, இந்த ரேஷனுடைய ஊழல் புகார் கொடுக்கும்போது, லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு சீனியர் அதிகாரி சொன்னாங்க, உங்களுடைய புகாரே ஒரு விரிவான விசாரணை அறிக்கை மாதிரி இருக்குங்க. நாங்க இதுல என்னங்க நேரம் எஃப்ஐஆர் போட்டுருலாங்க. 3 வருஷம் கழிச்சு நிக்கிறோம், 3 வருஷம் கழிச்சு நிக்கிறோம். பருப்புல ஒரு கிலோ பருப்பு, இந்த பருப்புடைய விலை வந்து நீங்க மார்க்கெட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. 2021ல் நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு பருப்பு, இன்னைக்கு பருப்புடைய துவரம் பருப்பு விலை ஏறி போச்சு. அன்னைக்கு 100 ரூபாய் ரீட்டைல்ல, 100 ரூபாய், 105 ரூபாய் 2021ல். ஹோல்சேல்ல 90 ரூபாய். இந்த கிறிஸ்டின்ற நிறுவனம் 146 ரூபாய் ரேட்டு கொடுக்குறாங்க ஒரு கிலோ பருப்பு, 146 ரூபாய் ரேட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன, நாம இதை வெளியிட்டு இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே சொல்றோம், 6 வருஷமா இவங்க இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பருப்புக்கு பாருங்க, சக்கரையிலையாவது 10 ரூபாய், பருப்புல 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபான்னு அதிகப்படுத்தி வாங்கிட்டு இருக்கிற அரசு, இது எவ்வளவு பெரிய இழப்பு. இப்ப இதுக்கு பணம் எல்லாம் இங்க போச்சுன்னா பொருள் வாங்குறதுக்கு போதுமான பணம் இருக்காது, எல்லா மக்களுக்கும் பொருள் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. அப்போ அதுதான் இன்னைக்கு ரேஷன் கடையில பொருள் இல்லாத ஒரு நிலை. அப்ப நம்ம சொல்றோம், சரி கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் வீக்லயே அந்த அட்டாக் வச்சோன்னா அவங்க டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு, நம்ம சொன்ன அந்த டெண்டர் கண்டிஷன்லாம் மாத்தி திரும்ப பழைய மாதிரி போட்டாங்க. 20 நாள்ல திரும்ப டெண்டர் போட்டும் போது அதே கிறிஸ்டின் நிறுவனம் 87 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த முறை 10 பேர் போட்டி போட்டாங்க. கிறிஸ்டி மட்டும் இல்ல, மற்றவங்க எல்லாரும் போட்டி போடுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு. 10 பேர் போட்டி போடுறாங்கன்னா எல்லாரும் 87 ரூபாய் 88 ரூபான்னு கொடுச்சு. அப்போ அந்த நிறுவனமே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கு. என்ன வாக்குமூலம்? நான் இவ்வளவு நாளா 1 கிலோ பருப்பு 60 ரூபாய் உங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப இது உங்களுக்கு போதாதா? இந்த ஆதாரம் உங்களுக்கு போதாதா? இந்த மாதிரி ஒவ்வொரு டெண்டர்லயும் அவங்க எப்படி பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி டெண்டர்ல எப்படி பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொரு 2015ல் இருந்து 2021 வரைக்கும் அவ்வளவு ஆதாரங்களை எடுத்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்துருக்குறோம். நீதிமன்றம் போயிட்டோம்,
நீதிமன்ற விரிவான விசாரணைன்ற பேர்ல 3 வருஷம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் போனா நீதிபதி சொல்றாரு, ஏன்பா இதுக்கு மேலயா உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியும், ஆதாரத்தோட தான் அறப்போர் இயக்கம் பேசியிருக்கு இந்த விஷயத்துல, ஆதாரம் எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல உங்களை ஸ்பூன் ஃபீடா பண்ண முடியும் அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. இல்லைங்க, இன்னொரு 6 மாசம் இப்பதான் ஐஓ மாறி இருக்கிறாரு, இன்னொரு 6 மாசம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 10 மாசம் ஓடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருடமா வெறும் விரிவான விசாரணை. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்மளுடைய ரிப்போர்ட்டே, நம்மளுடைய புகாரே, நம்ம புகார் ஒவ்வொன்றும் இப்ப இந்த இல்லீகல் மைனிங்ல கொடுத்த புகார் இதுதான். இது புகார் வந்து ஒரு 50 பக்கத்துக்கு இருக்கும், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு, இப்போ இங்க அனக்ஷர் இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரமும் சேர்த்து இணைச்சு ஆர்டிஐல வாங்கி இணைச்சு, இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு புகாரும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சிடறோம், லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய வேண்டிய வேலையை. அப்போ இவ்வளவு வேலை செய்து உங்களுக்கு ஆதாரத்தோட கொடுத்த பிறகும் கூட நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய கூட மாட்டீங்க. எஃப்ஐஆர் தான் ஒரு விசாரணையின் ஆரம்பம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய ஆரம்பம். அப்போ இதை செய்ய மாட்டோம், நாங்க கிறிஸ்டியை காப்பாத்துவோம், பிஎஸ்டியை காப்பாத்துவோம், அதானியை காப்பாத்துவோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் போய் கிறிஸ்டி நிறுவனத்திலையும் பிஎஸ்டி நிறுவனத்திலையும் அதானி நிறுவனத்திலையும் போய் வேலை பார்க்கட்டும். இங்க எதுக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறீங்க? நீங்க போய் அந்த நிறுவனத்துல ரிசைன் பண்ணுங்க, நீங்க போய் அந்த நிறுவனத்துல போய் வேலை பாருங்க. அப்போ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதை வந்து இவங்களை தட்டி எழுப்பி நாம இந்த மாதிரி வெவ்வேறு புகார்கள், அப்ப இதுதான் இன்னைக்கு வந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான சோ. இந்த காப்பித்தூள் நம்ம அனுப்புறோம், இந்த காப்பித்தூள் வந்து தூங்குறவங்களுக்கு அனுப்பலாம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் தூங்குறவங்களுக்கு அனுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு போய் அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டேன். கரெக்டா, தூங்குறவங்களுக்கு போய் அனுப்பலாம், தூங்குறாங்க அப்படின்னா காப்பித்தூள் அனுப்பி எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களே இவங்க, இவங்களை எப்படி நீங்க எழுப்ப போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் காப்பித்தூள் அனுப்பி ட்ரை பண்ணுவோம். நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க நடிக்கிறீங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல, இதை அனுப்புவோம். ஒருவேளை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நாளைக்கு பூட்டு போட வேண்டியதா இருந்தா பூட்டும் போடலாம், பூட்டும் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கலாம் நாளைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு.